கூட்டு முயற்சியில ஒரு விஞ்ஞான கற்பனை, அதாவது சயின்ஸ் பிக்ஷன் ஒண்ணு நான் கொண்டு வரலாம் என்று யோசிக்கிறேன். விஞ்ஞானம் கலந்த கற்பனை நோக்கம் என்னென்று சொன்னால் மூன்று பாட்டா யோசிச்சிருக்கேன். முதலாவது பாட் என்னென்று சொன்னால், பிரபஞ்சத்தில சூரியன்கள் உருவாகி பல சூரிய குடும்பங்கள் உருவாகி ஒரு சூரியன் வெடிச்சு சிதறி பல கிரகங்களாக மாறி அவருடைய கிரகம் பூமியாக வந்து குளிர்ந்து அதிலிருந்து மனித உயிர் தோன்றி அந்த உயிர் மீன்களாக மாறி மிருகங்களாக மாறி அப்படி அந்த பரிணாம கூப்பில மனிதர்கள் வந்து அந்த மனிதர்கள் கூட்டாக வாழ்ந்ததும் அந்த காலத்தில் அவர்களுக்குள்ள அந்த பிரிமிட்டிவ் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல எப்படி மனிதர்கள் வாழ்ந்தார்கள், தங்கள் எதிர்கொண்டு இயற்கை, அதாவது இந்த இடி மின்னல் மழை புயல்களை எப்படி சமாளித்து வெற்றி கொண்டார்கள் என்பது ஆரம்பிச்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரைக்கும் எப்படி அவங்கள் அந்த இயற்கையை தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்ள வந்தாங்கள் என்றது பார்ட் ஒன். பார்ட் டூ என்னன்னு சொன்னால், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு இந்த இயற்கையை அவங்க அழிக்க தவங்கின காலம் வரும், மனித குலத்தை இயற்கை அழிக்கிறதாக இரண்டாவது பார்ட் அமையும். மூணாவது பாட்டு எப்படி அமையும் என்று சொன்னால், இதுல இருந்து ஒரு புது உயிரினம் தோன்றதாக, எப்படி ராமசுதாஸ் அழிந்து மனித இனம் தோன்றிட்டு அப்படி மனித இனம் அழிந்து இன்னொன்று தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அண்மைக்காலமாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க எனக்கு. சரி, கலைஞர் என்ற வகையில இதுல நிறைய கற்பனைகளை கலைப்பதற்கும் உங்களுக்கு வந்து உரிமை இருக்கின்றது. ஆனா அதே வேளை ஒரு விஷயம் வந்து, இந்த கூத்தில் வந்து இப்படியான விஞ்ஞான விஷயங்கள் வருவது இது முதல் தடவையா அல்லது இதற்கு முன்பரும் வந்திருக்கின்றதா? எந்த அறிவு கட்டிய வகையில யாரும் செய்யல. ஆனால் 1969களில் நான் சங்காரம் போட்ட போது இதெல்லாம் அறிமுகம் பண்ணிருக்கேன். முழுக்க முழுக்க வடமொழி கூத்துல, கூத்துல இந்த விஞ்ஞான விஷயங்களை கொண்டு வரது முதல்ல நீங்க என்னத்தை சாதிக்க நினைக்கிறீங்க? கூத்து மாத்திரம் இல்ல, விஞ்ஞான விஷயங்களை கொண்டு வரது நான் கூத்தை மாத்திரம் கலக்க மாட்டேன். இதுல முதலாவது பாட்டுல வந்து முழுக்க முழுக்க கூத்தும் கூத்து சார்ந்த விஷயங்களும் கூத்து ஜதிகள் எல்லாம் வரும். இரண்டாவது பாட்டு வரைக்கும் முழுக்க பரத பேஸ்ட் ஆடகள் எல்லாம் வரும். மூணாவது பாட் வரைக்குள்ள மொடர்ன் டான்ஸ் சமகால நடனம் கூத்து கூடாக வந்து மொடர்னா கண்டுபிடிச்ச மொடர்ன் டான்ஸுகள் படகத்து கூடாக வந்த மொடர்ன் அசைவுகள் எல்லாம் வரும். ஒரு வகையான ஃபார்மும் கண்டென்ட்டும் இணங்கிய ஒரு வித்தியாசமான முயற்சி அது. சரி, கூத்தோட நீங்கள் இப்ப இணைய விஷயங்களை கலக்கும் பொழுது உருவாகின்ற இந்த புதிய கலவை கூத்துக்கு பாதகமாக அல்லது அதனை ஒரு அழிவு பாதை கிட்டு செல்லுகின்ற ஒன்றாக இருக்கும் என்று கூட சில விமர்சனால பார்க்கப்படலாம். அதை நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? அதுவங்க பயப்படுத்தவில்லை என்று சொன்னால், என்னுடைய இந்த ஒரு சிறு முயற்சியால கூத்து அழிஞ்சு போகும் என்று சொன்னா அந்த கூத்து வலிமை இல்லைன்னு அர்த்தம். நான் இப்ப ஓடுகிற பெரிய ஆத்துல இருந்து ஒரு சிறங்க தண்ணி அள்ளி கொள்றேன். கூத்தும் பரதமும் மொடர்ன் டான்ஸும் ஓடுகின்ற பெரிய ஆறுகள், அந்த ஆறுகள்ல இருந்து எனக்கு அளவான தண்ணியை நான் எடுத்து எனக்குரிய ஒரு படைப்பு பாக்குறேன். இதனால பரதமோ கூத்தோ மொடர்ன் டான்ஸோ அழிந்து போக வேண்டு யாருன்னு சொன்னா அது எவ்வளவு குழந்தைப்படுத்தனமான வாதம் என்று உங்களுக்கே தெரியும். சரி, அடுத்த விஷயம், நீங்க வந்து கூத்தை அடிப்படையாக வைத்து அதனிருந்து இன்னும் ஒரு மேம்பட்ட வடிவத்தை அல்லது அதிலிருந்து இன்னொரு மாற்றப்பட்ட ஒரு வடிவத்தை உருவாக்குவதற்கான ஒரு கூத்து ஆய்வு நிலையம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதனுடைய பணிகள் எப்படி இருக்கின்றன? அங்கு எதனை செய்ய முயற்சிக்கின்றீர்கள்? அது உண்மையா கூத்து ஆய்வு பணியகம் அல்ல, அது அரங்கு ஆய்வு கூடம். அரங்கு ஆய்வு கூடம் என்று சொன்னா என்னுடைய 60-65 வருட அனுபவங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், அறிவை சேர்த்து வச்சிருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த அறிவு அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு பகிர்வதுதான் அந்த அரங்கு ஆய்வுடத்தின் நோக்கம். பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஸ்கில் படிப்பிக்கப்படுகிறது ஒழிய, திறன்கள் படிப்பிக்கப்படுகிறது ஒழிய, இந்த திறன்கள் அடிப்படையாக கொண்டு படைக்கின்ற படைப்பு திறன் அங்கு படிப்பிக்கப்படுவதில்லை. படைப்பு திறனை படைப்பாளிகள் தான் படிப்பிக்க முடியும், பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்கள் படிப்பிக்க முடியாது. இந்த படைப்பாளிகள் படிப்பிக்காதபடியால் படைப்பு திறன் குறைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலே உருவாவது எனக்கு அனுபவமாக நான் கண்டிருக்கின்றேன். இதை எப்படி என்னால் முடிந்த அளவுக்கு செய்யலாம் என்று எண்ணதின் விளைவுதான் இந்த அரங்க ஆய்வு கூடம். அங்கே பல்வேறு திறன்களையும் கற்றுக் கொடுப்பதுடன் படைக்கின்ற தன்மையையும், படைக்கின்ற தன்மை சொல்லிக் கொடுப்பது அல்ல, அது வருவது, அதை குழு கிடப்பது, அதை உருவாக்குவதற்கான முயற்சியான இந்த அரங்க ஆய்வு கூடம். ஆனால் என்ன, நான் இயல்பாகவே கூத்தில் ஆர்வம் கொண்டபடியால் இந்த கூத்தின் தன்மைகளை அதில் வைத்து கூத்துக்குள்ளாத ஒரு மாடர்னை உருவாக்க முடியுமா என்று யோசிக்கிறேன். மாடர்ன் என்பது ஐரோப்பியத்துக்குரியதல்ல, வெஸ்டர்னைசேஷன் வேற மாடர்னைசேஷன் வேற. மாடர்னில் சில அம்சங்கள் இருக்கின்றன, தனித்துவமான வழிபாடுகள், அது ஆட்டாக மாறுகின்ற தன்மைகள், சமூக நலன் அறிய காணப்படுகின்றது,
பல்வேறு இன்டெக்சுவல் என்றுவாங்க, பல்வேறு இடங்களிலும் இருந்து பல்வேறு பாணிகளை கலந்து உருவாக்குதல், இதெல்லாம் மொடர்னுடைய தன்மை. இந்த மொடர்னின் தன்மைகள் எங்களுடைய பாரம்பரிய கலைகளிலும் இருந்திருக்கு. ஆகவே ஐரோப்பா வராவிட்டால் நாங்களோட மொடனை உருவாக்கி இருப்போம், ஏன் அந்த மொடனை நாங்கள் உருவாக்க முடியாதா என்கின்ற ஆதங்கம் தான் இந்த அரங்காக கொடுத்து கூடாக நான் மரபில் இருந்து நவீனத்தை உருவாக்குகின்ற முயற்சி. இப்ப திரும்பவும் வந்து மரபு நவீனம் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய இந்த முயற்சியால் மரபு வழி கூத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற விமர்சனங்கள் ஏற்கனவே எழுந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும், அதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? மரபு வழி கூத்து காலங்காலமாக மாறிக்கொண்டு வந்திருக்கின்றது, பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்றது என்பதுதான் வரலாறு. மரபன்றவர் சொல்வது இதனை தாங்கள் அறிந்தேதான் மரம் என்று கூறுகிறார்கள். மிக மாதி கூத்து எப்படி இருந்திருக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போது இவர்கள் ஆளுகின்ற கூத்திலே எத்தனையோ மரபு மொழியான மாற்றங்கள் நடந்து விட்டன, உடுப்பிலே, பாட்டிலே, ஆடலே, ஆக வட்டக்கிழையை மாத்திரம்தான் வைத்துக் கொண்டு மட்டக்கிழப்பில் இருக்க அதுக்கு மட்டக்கிழப்பு. அந்த மரபே மாறிக்கொண்டு வருகின்ற பொழுது மரபே மாற்றுகிறோம் என்று மற்றவர்களை பற்றி கூறுபவர்களை பார்த்து எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. அவர்கள் மரபறியாதார். அதாவது பாரதி சொல்லுவாரு, பழமை பழமையன்றி பாவனை பேசலன்றி பழமை இருந்த நிலை சேர்க்கலையே பாமரர் அறியாரடி. அப்ப நாம் என்ன செய்யலாம்? இவங்களை பார்த்து சிரித்துக் கொண்டு எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு போக வேண்டியதுதான். சரி, அடுத்த விஷயம் வந்து மட்டக்களப்பை பொறுத்தவரை இந்த கூத்து என்ற வடிவத்துக்கு அப்பால் வேற நடன வடிவங்களும் அங்கு இருக்கின்றன. வேடு வராட்டம், முஸ்லிம்களுக்கான நடன வடிவங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய ஆய்வுக்கூடத்தில் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறீர்கள்? எனக்கு அவற்றை கவனம் செலுத்த வேண்டிய எந்த கடப்பாடும் இல்லை. முதலாவதாக என்னன்னு சொன்னால், என்னுடைய பயணம் வேறானது. எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கின்றேன். இஸ்லாமியருடைய கம்படியை அறிந்திருக்கின்றேன், வசந்தங்கூட்டில் நான் பயிற்சி பெற்றிருக்கின்றேன், இந்த புலியாட்டத்தை பார்த்திருக்கின்றேன். எல்லாம் ஒரு பேசிக்கான சில ஆட்டங்களோடு தான் இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய தனித்துவங்களை பேணுகின்றோம் என்ற பெயரில் வெட்டி பேணிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அதை எப்படி வளர்த்திருக்க போகின்றார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. காலம் மாறுகிறது, எல்லாம் மாறிக்கொண்டு போக போகிறது. நான் இப்படி சொன்னால் என்னை சந்தைக்கு வருவார்கள். ஊருராய் கூத்தாடும் ஊரம்மா என்று சொன்ன மட்டக்கிழப்பிலேயே ஊருராய் கூத்தி போது இல்லை, சில கிராமங்களிலே அங்கங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அது கிராமத்திலே கோயில்களிலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன், அவர்களை போற்றுகிறேன் என்றால் அவர்களது ஏதோ ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நான் வாழ்த்த வேண்டும். ஆனால் காலம் வேகமாக மாறுகின்ற பொழுது இவை எவ்வளவு தூரம் நின்று பிடிக்கும் என்பது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது, அது துக்கமாகவும் இருக்கின்றது. காலம் மாறுகின்ற பொழுது மாறிவிடுமே, இல்லாமல் போய்விடுமே என்ற துக்கமாக கூட எனக்கு இருக்கின்றது.